வணக்கம் மக்களே, இப்போ விவோ பார்த்தீங்கன்னா அவங்களோட S6 5G ஃபோன் வந்து கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா 29 மார்ச்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வீடியோ வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒவ்வொன்று நம்ம பார்க்கலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 765G வருது. ஸோ இதோட ப்ராசஸர் பற்றி நம்ம பேசும்போது ஆக்டோகோர் ப்ராசஸராக வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னா Exynos 620 கிராஃபிக்ஸ் தான் இதிலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 6GB ரேமோட வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு லேகிங்கும் இருக்காது. ஸோ ரொம்ப ஒன் டச் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஃபோன் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஸ்டோரேஜ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பேண்டபிள் மெமரி மட்டும் இதில் இல்லை. ஸோ அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இதோட ப்ராசஸர் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 765G. இதோட ரியர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48MP, 8MP, 2MP, 2MP அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் சரி, அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பற்றி நம்ம இப்போ நான் உங்களை சொல்லிடுறேன். 32MP ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராலும் சரி, ரியல் கேமராலையும் சரி, நீங்கள் வந்து ஃபுல் HD வந்து நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ வந்து இதோட பேட்டரி பேக்கப் பற்றி பேசணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4390mAh பேட்டரி பேக்கப்போடு சேர்ந்து வருது. இதோட டிஸ்பிளே பற்றி நம்ம பேசணும்னா 6.44 inches டிஸ்பிளே வருது. ஸோ இந்த பெரிய டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். கேம்ஸ் விளையாடுறதுக்கும் சரி, அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா தான் இதிலும் இருக்குது. ஸோ வித் LED ஃப்ளாஷோட சேர்ந்து இருக்குது. இதோட இமேஜோட ரெசல்யூஷன் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா 8000x6000 pixel அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48MP ப்ரைமரி கேமரா இருக்குது. 8 pixel வந்து வைட் ஆங்கிள் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இதில் இருக்குது. 2MP கேமரா அண்ட் 2MP டெப்த் கேமரா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குதான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இதுலையும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது என்னென்ன செட்டிங்ஸ்னா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், ISO நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்புறம் கண்டினியூஸ் ஷூட்டிங் மோடு, அப்புறம் வந்து HDR எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃப்ளாஷ் அண்ட் ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது கேமராவில். இப்போ இதோட நெட்ஒர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இதோட சிம் சைஸ் பார்த்திங்கன்னா நேனோ சிம் தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேனோ சிம் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா 4G சப்போர்ட் பண்ணுவோம், 3G சப்போர்ட் பண்ணுவோம், 2G சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து வந்து வைஃபை, ப்ளூடூத், GPS, USB கனெக்டிவிட்டி எல்லாமே இதில் இருக்குது. இப்போ USB டைப்பை பற்றி பேசணும் அப்படின்னா USB டைப் சி தான் இதிலும் இருக்குது. அப்போ மைக்ரோ USB வந்து இதில் சப்போர்ட் பண்ணாத அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே டைப்போட வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா 6.44 inches ஸ்க்ரீன் சைஸ் சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 pixel சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட விலையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது 29 மார்ச் அவங்க வந்து லான்ச் பண்ணுறதா அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதாவது இதோட காம்படிட்டராக தான் மோஸ்ட்லி இது வந்து எதுக்கு வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இதுக்கப்புறம் வர்ற அப்கமிங் வரப்போகிற ஃபோனாக இருக்கிற இந்த விவோ Z6 5G அண்ட் ரியல்மீ X50 5G அண்ட் ஓப்போ Reno 3 Pro இந்த மாதிரி ஃபோன்க்குலாம் இது வந்து காம்படிஷனாக இருக்கும் சொல்லி. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதே மாதிரி லேட்டஸ்டான டெக் ரிவ்யூஸ் பற்றியும் ஃபோன் ரிவ்யூஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே தகவல் தெரியணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.